ஸ்வீட்டோ காரமோ, அது SVS கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ் பி நிஷா, நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காலில் வந்து மூட்டில் வந்து வீக்கம் வருது இல்லையா, அந்த வலியோட வீக்கம், இது எதனால வருது அப்படின்றதான் பார்க்கணும். எலும்பு தேய்மானமா இருக்கட்டும், இல்லைனா வந்து முடக்குவாதமா இருக்கட்டும், என்ன தொந்தரவுனாலும் இந்த மூட்டில் வந்து அஃபெக்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்மளுக்கு வரக்கூடியது வந்து வலி தான், எலும்புல வந்து வலி வரும். இந்த எலும்பு வலிக்கும் நம்ம தசை வலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம முதல் பார்க்கலாம். இந்த தசை வலின்றது நமக்கு ஜென்ரலாக இருக்கும், பெருசாக சொல்லுவோம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே எனக்கு வலிக்குது அப்படின்றது வந்து தசவலி. முக்கியமா வந்து அது வந்து கொஞ்சம் சூப்பர்ஃபிஷியலா இருக்கும், மேலோட்டமா இருக்கும், உங்களுக்கு வந்து அமுக்கி பார்த்தோம்னா கூட நமக்கு வலி வரும். சோ இதுதான் வந்து ஒரு தசவலிக்கு நமக்கு இது. இதே இது ஒரு எலும்பு வலியா இருந்ததுன்னா எப்படி வந்து பேஷண்ட் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு இடத்துல மட்டும் வலிக்குது, ரொம்ப வந்து உள்ள வலிக்குது, எனக்கு வந்து மேலோட்டமாவோ அந்த மாதிரி வலிக்குது, உள்ள வலிக்குது, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வலிக்குது, ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்பாங்க. இதுதான் எலும்பு வலிக்கும் உங்களுக்கு தசவலிக்கும் உள்ள மேஜரான ஒரு டிஃபரன்ஸ். இப்போ இந்த மூட்டுல வர இந்த எலும்பு வலியில அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா இயற்கையும் கடவுளும் கம்ப்ளீட்டா அது எரோஷன் ஆயிடுச்சு, அந்த ஜவ் எல்லாம் போயிடுச்சு, மெனிஸ்கஸும் உங்களுக்கு ஜாஸ்தி வந்து உங்களுக்கு
வந்து எரோட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூ வந்துட்டு ரொம்ப ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப நான் சொன்ன மாதிரி மேடு பள்ளம் வந்து ரொம்ப எலும்புல இருக்கும், ரொம்ப வலி வர ஆரம்பிச்சிடும், ஸ்டிஃப் ஆயிடும், அப்புறம் உங்க மொபிலிட்டியே இருக்காது, மடக்க நீட்ட கூட ரொம்ப சிரமமா இருக்கும். இந்த அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லயே உங்களுக்கு எந்த டைம்ல ரொம்ப வலி இருக்கு, வீக்கம் இருக்கு அப்படின்ற போது இந்த பர்சைட்டஸ் இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லயே நீங்க வந்துட்டீங்கன்னா ஹோமியோபதியில கொஞ்சம் ஈஸியா, எங்களுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப வலி இருக்கிறவங்களுக்கு சைட்ஸ்ல ஆஸ்டியோஃபைட்ஸ் இந்த மாதிரியும் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் பர்சைட்டஸ், இந்த ஆஸ்டியோஃபைட்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம மூட்டுல வந்து நடக்கும். ஒரு வாரமும் நான் ஒரு வீடியோ வந்து இது ரிலேட்டடா நான் போடுறேன். இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்க்கு உங்களோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. இது வந்து ஹோமியோபதியில சரி பண்ண முடியுமா, எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி, வணக்கம்.